Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today again we are back with the movie scene of Kavalam. Yes, so we are slowly reaching to the end, and I think only two or three parts are remaining. And now the whole scenario is like pretty much clear to us what and is going to happen, right? Now a lot of emotional scenes. Scenes will be there. And yesterday's scene was like very emotional. We were feeling like we were just feeling the scene. Yes. Both Talapathy Vijayasas and Asin ma'am's acting are phenomenal. Like it was like outstanding the way they were sobbing, they were crying, they were totally deep into love. Yeah, their expression. Exactly. Most My importantly, goodness. The girl character is very tough to play, right? Suddenly changing two characters. Yes. Always been a tough thing. What a commendable job, man. Yeah. So yeah, let's get started. We'll be talking more about that after seeing the scene. And yeah, if you're new to this channel, please subscribe to our channel, guys. And also please click on the notification bell. Yes. And also please follow us on Instagram. Yeah, to chalo shuru karte hain. Yes. Bhumi, enna idu? Exam ku innum 1 week dhaan irukku. Ippadi padikkama ukkandittu irundha eppadi? Naan edhukku padikkanum? எக்ஸாம் எழுதுறவங்க தான் படிக்கணும். ஹி இஸ் அப்செட். திஸ் இஸ் தி ஃபீலிங். நான் இங்க வந்தது உங்களுக்கு பாடி கார்டா இருக்கணும்னு இருக்காங்க தான். எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்றதுக்காக இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும். நான் ஐயா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க எக்ஸாம் எழுதலனா நாங்களும் எழுத மாட்டோம். நீங்க ஏன் எழுதாம இருக்கணும்? உங்களால தான் நீங்க எழுதாத எக்ஸாம் நாங்களும் எழுதல. வேணா நீங்க எழுதாம இருக்க கூடாது. சரி. சரி நான் நான் எழுதுறேன். அப்படி நான் அந்த ஃபோனை வெச்சிட்டு படிக்கிற வேலைய பாருங்க. Keep on looking the நினைச்சிட்டேன் உனக்கு என் மேல எதுவும் கோவம்லாம் இல்லல்ல? கோவம்லாம் இல்ல, எக்ஸாம் வருதுல்ல, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். நீ நல்லா படிக்கிறல்ல? இல்ல, இப்பதான் நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னதுக்கு மீரா என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. எக்ஸாம் எழுதலையா? ஏன்? இத பாரு, நீ ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் எழுதல, அப்புறம் நான் போன் பண்ணவே மாட்டேன். இப்ப நீ போன் பண்ணாம இருந்திருந்தா நான் எக்ஸாமே எழுதி இருக்க மாட்டேன். நான் தான் போன் பண்ணிட்டேல்ல, நல்லா படிச்சு எக்ஸாம் எழுது. நீ ரேங்க் வாங்குற அன்னைக்குதான் நான் உன் முன்னாடி வருவேன். இத நான் நம்பலாமா? வரேங்கறல்ல. Again she is promising. அப்படினா இந்த தடவை உன்னை நிச்சயம் முன்னாடி வர வைப்பேன். Yes. சொன்ன அவ கூப்பிடுவானே, அவ்வளவு இஷ்டம் என் மேல. நான் எக்ஸாம் நல்லா பண்ணா என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். Totally so much deep into love. Both of you. Both of them. Exam ho gaya. முதல்ல போன் நம்பரை கேட்டு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். சொல்லு. எக்ஸாம் நல்லா எழுதினியா? எக்ஸாம்ல நல்லா தான் எழுதியிருக்கேன். நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சைலண்ட் ஆயிட்ட? வருவே இல்ல?
நான் வர மாட்டேன். முன்னாடி என்னால வர முடியாது. ஏ ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோயே. இங்க பாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் உன்னை பாக்கணும், நீ வந்தே ஆகணும். நான் வந்தா திரும்பி போக முடியாது. நீ என்ன கூட கூட்டிட்டு போக வேண்டி வரும். என்ன கிண்டல் பண்றியா? இப்ப நான் சீரியஸா கேக்குறேன், கூட்டிட்டு போவியா என்ன? வந்தா பின்ன கூட்டிட்டு போவாம? சும்மா சொல்லக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்ல. அம்மா சாதாரண ஆள் இல்ல. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நீ வந்தா நான் கூட்டிட்டு போவேன். பாப்பா சாதாரண நீங்க. நான் யாரா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நீ வந்தா நான் உனக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அப்படின்னா நீ நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும், நானும் அங்க இருப்பேன். ஐயோ அது முடியாது, ஏன்னா நாளைக்கு காலையில நான் மீரா கொண்டு போய் வீட்டுல விடணுமே. நீ மீரா விட்டுட்டு வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். ஏ ஏன் இருக்க மாட்டேன்? ஏன் வீட்டுல இருந்து ஆளுங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. ஓ அப்போ அப்போ நான் மீரா கிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், போற வழியில எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடலாமா? அதெல்லாம் வேண்டாம், அதுக்குள்ள என் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். அப்ப சொன்ன மாதிரி காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி கூப்பிடுறேன். ஓகே, குட் நைட். It was close. Very close. Mira? Oh my god. Mira? Mira, அவ இப்ப என்ன கூப்பிட்டா? நாளைக்கு காலையில என்ன வர சொல்லியிருக்கா? அவ வீட்டுல இருந்து யாராவது வந்து அவளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என் கூட வரேன்னு சொல்லியிருக்கா. Jeez, her eyes, my. She is much more concerned than her father, right? Seriously. வரேன். ஏன் அப்படி சொன்னீங்க? நாகே எனக்கு ஜாஸ்தி புரா. நான் எதுக்கு பயப்படணும்? ஒரு ஊரே திரண்டு வந்தா கூட எனக்கு கவலை இல்ல. என் கூட தான் ஐயா இருக்காரு. I don't know. இனிமே ஒருவேளை நாம சந்திக்கவே முடியாம கூட போலாம். அதனால நீங்களும் மாதுவும் அமாவாசை பொங்குடியோட நாளை காலையில வீட்டுக்கு போயிடுறீங்களா? ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க. ஓகே. மீரா, நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்டானது. நீ அவருக்காக மட்டும் பண்ணல, உனக்காக வந்து கரெக்ட். நீ தைரியம் அப்போ. நீங்க ரெண்டு பேரும் யாரும் தேடி வராத ஒரு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்க வீட்டுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். She was thinking actually that. நீ போறப்பட்டியா? நான் இப்பதான் கிளம்ப போறேன். நீ கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்கேன். போறப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கேட்கலாமேன்னுதான். என்ன ஏத்துக்கோ இல்ல. என்ன கேக்குற நீ? என்ன நீ இன்னும் நம்பலையா? நம்பாம இல்ல, பயத்தினால. என்ன பார்க்கும்போது உன் முகத்துல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட நான் உன் கூட வரமாட்டேன், திரும்பியே போக மாட்டேன். நீ தோ அமாவாசைக்கு வைஃபே அப்படிலாம் பேச. அதுதான் என்னுடைய கடைசி பயணமாவும். She understood that. ஒவ்வொருத்தருமே பாத்துறாங்க. இருங்க. அந்த பாடிகார்ட் நம்மளை ஏமாத்திட்டான். நமக்கே அவன் துரோகம் பண்ணிட்டான். நம்ம மீராவை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போறானாம். தேவிகா, அவன் நம்ம குடும்பத்து மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கான். என்னுடைய முழுமையான நம்பிக்கைக்குரியவன் அவன். நம்பிக்கை துரோகம் பண்றவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இது அப்படி இல்லைங்க. நம்ம பொண்ணோட விஷயம் உங்களுக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்னா. அவங்க ரெண்டு பேரும் பேசுனது நேர்ல பாத்திருக்கா.
பெரிய பிரச்சனை ஆகி போச்சு பாஸ் என்ன நீங்க வீட்டை விட்டு வெளியே போனவன்னு ஒரு வண்டி நிறைய ஆளுங்க வந்து மீராமாவை கடத்திட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்க என்னடா சொல்ற தேவராஜ் ஆளுங்க தான் பாஸ் வண்டி ஹைவேல போயிட்டு இருக்கு இதுதான் அந்த வண்டியோட நம்பர் கிட்னாப்பிங் ஐயா சொல்லுங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க ஐயா டோல்கேட்ட தாண்டிட்டோம் வழியில எங்கே நிறுத்தாம சீக்கிரமா வந்துடும் பூமி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க என் பொண்ணு அவன் இறங்க கூடாது என்ன வேணாலும் பண்ணிக்கோ completely misunderstanding உங்க ஆசீர்வாதத்தோட எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் just because of this girl I so was your keeper wife என்ன மன்னிச்சிருங்க மன்னிக்கிறதா பூமி அப்பா வேண்டாம் அப்பா அப்புறம் ஒன்னும் செய்யாதீங்க அது என்ன தப்பு பண்ணல டேய் எழுந்து போடா காட்டி
ஐயா நான் வேலை ஒன்று பண்ணலங்க, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. Okay, so we are stopping here because this scene, I think only one more scene will be required to complete the climax scene maybe. And really, means like it was a great dhakka for this bodyguard also and for his daughter also that his appa only behind all of these things. Because they were thinking probably that kidnapper somebody, only. Somebody, एकदम starting में दिखाया था ना कि जो एक ये है एनिमी है उसके भैया का वही है इन लोगों को लगा. बट या द स्टोरी इज कम्प्लीटली डिफरेंट एंड द मेन कल्प्रिट हियर बिहाइंड ऑल ऑफ दिस थिंग्स इज अमावस्या की वाइफ जो द मेड. I think the main culprit is Meera only because she played this game. Achha, the phone right, call and the all. The phone call and all. Now it's on it's her. It's becoming right. Serious. She right. Thought it would be like naughty like kind of a thing. It's like a proverb is there in Hindi. Right? Apne pair pe kulhari maar lena. Kulhari maar it's lena. Kind like that only. She also never thought that she will like fail into love or something. And she was just doing because of fun or something maybe. That time people used to do that. But after that the situation is completely now serious. The situation is very serious and ye ekdam marne mitne ka situation pe aa gaya, do or die kind of a situation, right? Yes. Because they both are in love and really his and father her father is already a rowdy, so yes. And this movie particularly shows also in our society also if you love somebody there will be lot of obstacles only from yes. Your home side only there will be lot of struggle, not that other enemy will come. Yes, right? Yes, it happens. So what will be happen at the very end we yes. Don't know, and really we are very excited to see the climax scene. Yeah. Because the main motto here that like what will be Bhumi's reaction when he will get to know that this girl is Ammukutti. Meera only. She is Meera only. Yes. That reaction I just want to see, and Meera's reaction also. Right. After you know getting the you know love of a life, right? Yes. So not sure what will be happen. Maybe some other twist also can be come because right. Meera ki jo friend hai uska bhi wo bhi bahut she is very angry, she is very arrogant, yes. And she is very overprotecting kind yes. of a nature. Exactly. How much Meera's father is not protecting more than that she is protecting. So maybe there can be something right. Probably she is very afraid of that Meera's father. Actually I have never seen a friend like that. A friend generally used to support. Right. We are super eager to know yeah. And see the climax part, and that is the final part actually. Yes. So yeah, that is it for today's video. Please subscribe channel guys if you have not yet, and also please click on the like button to yeah. Like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.